வணக்கங்க. நாம் இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ராம்நகர். இந்த ராம்நகர் ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு ஏரியாவில் நேஷனல் ஹைவேஸுக்கு பக்கத்தில் இந்த ராம்நகர் அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைட்டை பற்றி எல்லாமே பேசியிருக்கோம். இது போட்டோ வேகத்துலேயே நல்ல ரெஸ்பான்ஸு, கோயம்புத்தூர் பீப்புளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸுங்க. இன்றைக்கி நம்ம இங்கே வந்து எல்லாமே தரமாக கொடுத்துருக்கோம். 30 அடி தார் ரோடு, அது போக வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்கும் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வித்யார்பணா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்க, அந்த காம்பவுண்டை ஒட்டி தான் நம்மளுடைய சைட்டு. இப்போ எனக்கு பின்னாடி வந்து வீடு ஆகிட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடு வந்து இதே மாதிரி இன்னும் ஒரு 5-6 வீடுக்கு நம்ம வந்து வாழைக்கால் போட்டிருக்கோங்க. அடுத்தடுத்து வந்து விலையும் சரி மற்ற எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் அதிகமாக போயிட்டுருக்குறது ஏரியா. உங்களுக்கு தெரியும் கிணத்துக்கடவு ஏரியா எந்த அளவுக்கு இன்றைக்கி பூம் ஆகிட்டுருக்குன்னு. நேஷனல் ஹைவேஸ் அவ்வளோ பிஸியான ஏரியா, பக்கத்தில் அமைதியான ஒரு சூழலில் நம்ம வந்து இயற்கை எழில் சூழ்ந்த ஏரியாவில் பசுமை நிறைந்த டிடிசிபி வீட்டுமனைகளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ், ரொம்ப பிஸியான நேஷனல் ஹைவேஸ், கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி நேஷனல் ஹைவேஸில் கிணத்துக்கடவு ஏரியாவில் கிட்ஸ் பார்க் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிட்ட நம்ம இருக்கோம். இந்த இடத்துல நம்ம டைவெர்ட் பண்ணி இந்த இடத்துலேருந்து நம்ம நேஷனல் ஹைவேஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய சைட் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப எல்லா பக்கமும் ஈஸி ஆக்சஸ் பஸ் ரூட்டு. இந்த மாதிரி ஏரியா வந்து நாளுக்கு நாள் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆர்கேயன் கல்யாண மண்டபம். இது அமைஞ்சிருக்கிறது பஸ் ஸ்டாப்பு நம்பர் 10 முத்தூருங்கிற ஊரில் தான் நம்ம அமைஞ்சிருக்கு. இந்த ஆர்கேயன் கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி தான் நம்மளுடைய சைட்டுங்க, வித்யார்பணா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒட்டின மாதிரி சைட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து வித்யார்பணா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இட்ஸ் அ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க, நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்கூல். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய ஒரு ஹைஃபை ஸ்டாண்டர்ட் உள்ள ஸ்கூலுங்க. இந்த சைட் நம்மளுடைய சைட் போட்டிருக்கிறது கூட காம்பவுண்டும் வித்யார்பணா இன்டர்நேஷ்னல் காம்பவுண்டும் ஒன்று தாங்க, அதை ஒட்டியே தான் நம்ம போட்டிருக்கோம். நல்லா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த ஏரியா எவ்வளோ பசுமையாக இருக்குது, அதே மாதிரி நம்ம இந்த பசுமைக்குள்ளே வந்து எவ்வளோ டெவலப்டு பிளேஸாக நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சைட்டுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சைட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நியூ இயர் ஆஃபராகவும் பொங்கல் ஆஃபராகவும் நம்ம வந்து இப்போ வந்து கொடுக்கலான்ட்டு சொல்லி இப்போ நம்ம கொடுக்குறோம். இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்ம நியூ இயர் பொங்கல் ஆஃபராக வந்து இது வந்து உடனடியாக கிரயம் பண்ணுறவங்களுக்கு, லேண்டு கிரயம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் நிறைய நம்ம கொடுக்குறோம். நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறோம்.
ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க, இந்த மாதிரி சைட்டு இந்த நேஷனல் ஹைவேஸ்க்கு பக்கத்தில் ஒரு வித்யார்பனா இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்டான ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சைட் இவ்வளோ கம்மியான விலையில் எங்கேயுமே இல்லை. இன்றைக்கி நாளுக்கு நாள் வந்து கிணத்து கடவுளை வந்து ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து கிரையம் பண்ணிக்கிங்க. எல்லாரும் ஒரு தடவை வந்து சைட்டை வந்து பாருங்கள். நீங்கள் வாங்குறீங்க வாங்கலைங்கிறது ரெண்டாவதுங்க, சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட வந்து ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் எல்லாருமே வாங்க, கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வேண்டிய தகவல்கள் நாங்கள் தரோம். எல்லாருக்குமே வந்து இனிய ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். நம்மக்கிட்ட இந்த சைட்டு மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டம், பொள்ளாச்சி, திருப்பூர், உடுமல்பேட்டை எல்லா பக்கமும் நம்மக்கிட்ட சைட்டு இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஏரியாவில் உங்களுடைய விருப்பப்படி எங்கே வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம்.